ஒன்று சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் சானாவதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறிய அடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 சாமுவேல் 12 அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடியாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள்.
யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி இரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாயிருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவிகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவிகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் நம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். 1 சாமுவேல் 13 அதிகாரம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷமாயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடே கூட பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி
30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெவிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேகாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிறபோது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப்போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்துவிட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையமிறங்கியிருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாய் சுவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்தோரன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்திலெங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூருள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பியிருந்தது. 1 சாமுவேல் 14 ஒருநாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளின் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்துக் கொண்டிருந்த வளைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அக்கியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாயிருந்தபடியால் மகா அமளியுண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடே கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொண்டார்கள். எப்பிராயி மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவில் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார், ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார், நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும், பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான்.
அவர்கள் அன்றைய தினம் மிக்பாசிலிருந்து ஆயிலூன் மட்டும் பெலிஸ்தரை முறிய அடித்தபோது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது, இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவருக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்ருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அக்கினோவாம். அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர். அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். 1 சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல்
உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அம்லேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவெடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப் போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகிப் போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவிகளையும் இரண்டாம் தரமானவிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர்? கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படியிருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய்ப்போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரஹாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர்.
நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 1 Samuel 16 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ
தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்ச ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான். 1 சாமுவேல் 17 அதிகாரம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மிமிலே பாளையமிறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கலச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவிலுள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாயிக்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடே கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பிப் போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயிற்றையும்
இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவனிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலாகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக் கொண்டு போகக்கூடாது. இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான்.
பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். 1 சாமுவேல் 18 அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பிப் போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
அந்த ஸ்ரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆத்தரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2 குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் என்றான். தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்ருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தொல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணிச் செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. 1 சாமுவேல் 19 தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ
தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிலிருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தைக் கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்தரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு, அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டுத் தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டுவர சவுல் சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி, அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது, இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவிலிருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டுவர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்கவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கடுத்த நாயோதிலே சேருமட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். 1 சாமுவேல் 20 அதிகாரம்.
தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வாராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மனவிருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம், வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு
இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாயிருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்து கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலேதான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடமட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டெனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததேயல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்பர விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தஞ்செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம். கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தைக் கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான்.